அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை வேர்ல்டு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா துவா செய்யறேன். பீஃப் செவரொட்டி யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? பீஃப் செவரொட்டி வந்து ரொம்ப அவ்வளோ நல்லது உடம்பு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். பீஃப் செவரொட்டி எப்பவுமே வந்து மந்த்லி ஒரு 2 times கண்டிப்பா நான் சேர்த்துக்குவேன். ஒரு 1/4 kg அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். பீஃப் செவரொட்டி வந்து கிளீன் பண்றது எப்படின்னா, மட்டன் செவரொட்டி எப்படி கிளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பீஃப் செவரொட்டி கிளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா ஒரு வாட்டி தண்ணியில அலசி எடுத்துட்டு அதுல மேல வந்து ஒரு சின்ன லேயர்ல மெல்லிஸ் லேயர்ல வந்து ஒரு தோல் மாதிரி இருக்கும், அந்த லேயரை வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடணும். அதுதான் வந்து இதுல கிளீன் பண்ற மெத்தடு. இதுல வேற எதுவுமே இருக்காது, இந்த சின்ன சின்ன பிசர் மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துட்டு, இந்த தோல் லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம பிரிச்சு எடுத்துடணும். அதாவது தோல் மாதிரி சாஃப்டா தான் இருக்கும், பட் நம்ம எவ்வளவு இழுத்தாலும் அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும், ரப்பர் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும், கறி மாதிரி இருக்காது. ஸோ அதனாலதான் இதை பிச்சு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடணும். நான் இப்ப எல்லா இடத்துலயும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க. ரிமூவ் பண்ணதுக்கும் ரிமூவ் பண்ணாம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ நான் ஒரு இது ஃபுல்லாக வந்து 1 side ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன், இன்னொரு சைடு வந்து ரிமூவ் பண்ணலை. இது ரிமூவ் பண்ணாத பக்கம் மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக தெரியும், இது வந்து ரிமூவ் பண்ண பக்கம் கொஞ்சம் வந்து கலரிஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நான் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மட்டன் செவரொட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஒரு பீஸே வந்து 130-150 சொல்லுவாங்க. பட் வந்து பீஃப்ல வந்து கொஞ்சம் மலிவாக இருக்கும். இப்போ இது 1/2 kg, இது 230 something நினைக்கிறேன். ஒரு 4-5 செவரொட்டி இருந்துச்சு. ஒரு ஹோல் ஃபேமிலி வந்து திருப்தியாக சாப்பிட்லாம். பட் மட்டனில் வாங்கினோம்னா ஒரு பீஸ் வந்து ஒரு ஆளுக்கு தான் பத்தும், அதுவும் வந்து 150 rupees போது கொஞ்சம் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடலாம். அல்ஹம்துலில்லாஹ் முடியாதவங்க இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம்னா அதுலயே இருக்கிற சத்து இதுலயே நம்மளுக்கு கிடைக்கும். சோ பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. சோ மொத்தமா நான் எல்லா சைடும் வந்து பிரிச்சு எடுத்துட்டு இதுல இவ்வளவு தோல் வந்துருச்சு. இந்த எல்லாத்தையும் வந்து இப்ப நல்லா வந்து ஒரு 3-4 தண்ணியில கழுவி எடுத்துக்கணும். நம்ம கையில நல்லா பனிஞ்சு கழுவுனாலே போதும். ஸோ நல்லா 3-4 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் இதே சட்டியில் போட்டு கொஞ்சமாக வந்து உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மொச்ச வாசனை வந்து இல்லாமல் இருக்கும். நார்மலாக நம்ம எப்போ நான்வெஜ் செஞ்சாலுமே வந்து இந்த மஞ்சள் உப்பு சேர்த்து கழுவி எடுத்தோம்னாலே வந்து அந்த கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும், செய்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பாக்டீரியாலேருந்து ஃப்ரீ ஆகும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எந்த நான்வெஜ் சேர்த்து செஞ்சிங்கனாலுமே சரி, கழுவும் போது மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா விரைவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி எடுத்துட்டாலே போதும். நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த வாட்டர்லாம் இல்லாமல் கொஞ்ச நேரம் வடியை வச்சு எடுத்துட்டா கூட ஓகே தான். இல்லைன்னா இந்த மாதிரி பொழிஞ்சு எடுத்துட்டா கூட இந்த வாட்டர்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சத்தூள் இதை வரைக்கும் சேர்த்து நல்லா விரவிட்டு ஒரு 1/2 glass அளவுக்கு தண்ணியை ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஒரு 7-8 whistles வரைக்கும் விட்டுறணும். ஒரு 4 whistles ஃபுல் ஸ்டீமில் வச்சுட்டு ஒரு 4 whistles வந்து சிம்லேயே வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து போயிடும். இதை வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம செவரொட்டிலையும் உப்பு சேர்த்துருக்கனால இதில் அதிகமாக சேர்க்க தேவையில்ல, லைட்டாக கொஞ்சம் சேர்த்துட்டு இதையும் வேக வச்சிருந்த அந்த செவரொட்டியும் நல்லா வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க.
காரத்துக்கு வந்து தேவையான அளவு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு காரத்துக்கு தேவையானப்பல மிளகுத்தூள் சேர்த்துட்டு இறக்கிட்டா போதும், வேற காரத்துக்கு எந்த ஒரு இதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுவே வந்து செம சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். குக்கர்ல வேக வச்சு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இதுல போட்டு நம்ம வந்து வதக்கும் போதே வந்து அந்த கரண்டியை வச்சு எப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா அது கட் ஆயிடும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா இருந்துச்சுனாக்க அந்த மசாலா எல்லாத்துலயும் நல்லா பரவி இருக்கும். சோ அப்ப சாப்பிடவும் நல்லா இருக்கும். சுட சுட நீங்க பரிமாற வேண்டியதுதான். சூப்பரான பீஃப் சுவரொட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூடு சோத்துல போட்டு விரவி கொடுத்தா செம்ம டேஸ்டா இருக்கும். பிள்ளைங்களும் சூப்பரா சாப்பிடுவாங்க. மாதவிடாய் பிரச்சனை, ஹீமோகுளோபின் பிரச்சனை, இந்த மாதிரியான ரத்த பிரச்சனைக்கு எல்லாம் சூப்பரான ஒரு தீர்வு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைங்களை அடிக்கடி செஞ்சு மட்டன் இல்லைன்னா பீஃப் இது ரெண்டுல ஏதாவது கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. மட்டன் இல்லைனா பீஃப் இது ரெண்டுத்துல கண்டிப்பா ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.